हाई फ्रेंड्स वेलकम टू तरुण्स किचन इनकी तरुण्स किचन रोम क्विका मंगा पचड़ी एप्ली पाकला इतनी ना इनकी किली मूक मंगा मोदी तोल रिमूव पड़े स्लेसा कट पड़ो स्लेस रोम तिकाकूड़ा तिन्नकूड़ा इतमी मीडियम मारे पातको इत रोम ईसान रेसीपी फर्स्ट मंगव कुर स्टीम पड़ी एड़ो इत स्टीम पड़ेना कुकिंग प्रासेस रोम ईसि और 8 to 10 मिनट्स कुकिंग मुड़ो तीर्त पाई अल्वक मुंगना पदा मुंग्र अल्वक तर ऊतवेंटेबून मंजपी कुछ चाप्ड जिंजर वो हाफ टेबल स्पून सेतुक इंबा कुर 3 विसिल्क स्टीम पड़नों இந்த மாங்காய் பச்சடி டேஸ்ட் வந்து எல்லாம் கலந்தாப்புல இருக்கும் இனிப்பு புளிப்பு உப்பு காரம்னு இது நார்மலா இந்த தமிழ் வருஷப்பருப்பு அன்னிக்கு செய்வாங்க அப்ப செய்யும் போது கடைசில வேப்பம் பூவும் சேர்த்துப்பாங்க கசப்புக்காக தோர்ப்புக்கு பாக்கு சேர்ப்பாங்க இந்த மாதிரி வெந்து எடுத்துக்கோங்க மாங்காய் பச்சடியை இத வந்து மையாக்கிடாதீங்க இப்போ கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்தி இருக்கேன் இதுக்கு ஆயில் ரொம்ப தேவைப்படாது கா டேபிள் ஸ்பூன் கடுகு கா டேபிள் ஸ்பூன் சீரகம் இது வெடிச்ச உடனே காஞ்ச மிளகாய் 3 to 4 உங்க உரப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம் கறி லீஃப் அவ்வளவுதாங்க இது லைட்டா தாளிச்ச உடனே நீங்க இப்போ இந்த மாங்காய் வெந்த மாங்காவை இதல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இந்த மாங்காய் பச்சடிக்கு வந்து உப்பு உரப்பு இனிப்பெல்லாம் அந்தந்த மாங்காய் கேத்த மாதிரி டேஸ்ட் டிஃபர் ஆகும் சோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் சால்ட் வந்து உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு நான் இன்னைக்கு சாம்பார் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன் சாம்பார் பொடி இல்லாதவங்க மிளகாய் தூள் धनिया தூள் சீரக தூள் நான் இங்க போட்டுருக்க மெஷர்மென்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க நல்ல mix பண்ணி விட்டுடுங்க இந்த சாம்பார் பொடி பச்சை வாசனை போற வரைக்கும் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இனிப்புக்கு வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணனும் நான் யூஸ் பண்றது பாகு வெல்லனால இது 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன் பாகு வெல்லம் இல்லாதவங்க நார்மல் வெல்லனா அது தட்டி அதல mix பண்ணிக்கோங்க இந்த வெல்லம் எல்லாம் கரஞ்சி கொஞ்சம் இதோட கன்சிஸ்டன்சி திக் ஆகும் திக் ஆகும் போது நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இனிப்பு உப்பு உரப்புலாம் கரெக்ட்டா இருக்கானு ஏதாவது தேவனா நீங்க அப்ப கூட ஆட் பண்ணிக்கலாம் கடைசில நான் இதல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ ஆட் பண்றேன் இது தேங்காய் பூ கம்பல்சரி கிடையாது சோ உங்களுக்கு வேண்டானா இது skip பண்ணிக்கலாம் இந்த மாங்காய் பச்சடியை நீங்க தாராளமா 3 to 4 நாள் ஃபிரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது குழம்பு சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் செட் ஆகும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தருண்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू